வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மல்டி மில்லட் சூப். இது குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம், ரொம்ப நல்லது. டயட் இருக்கிறவங்களும் சாப்பிடலாம். என்ன அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துக்கலாம். கேரட், கேப்சிகம், கொஞ்சம் தக்காளி, பீன்ஸ், கேபேஜ், சின்ன வெங்காயம் உரித்து கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் வந்து டயட்க்கு ரொம்ப நல்லது. வெயிட் லாஸ் சீக்கிரமாக ஆகணும்னா கண்டிப்பாக சின்ன வெங்காயம் டெய்லி ஒரு கப் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பாஸ்தா கொஞ்சம் வேக வச்சு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கொத்தமல்லி. இது வந்து மல்டி மில்லட் சொன்னால இது மல்டி மில்லட் மாவு. இந்த மல்டி மில்லட் மாவுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், அதனால ஒரு தடவை சொல்லிடுறேன். வரகு, சாமை, குதிரைவாளி, கேழ்வரகு, வெள்ளை சோளம், கம்பு, கருப்பு கவுனி அரிசி, சிகப்பு மட்டை அரிசி, சம்பா கோதுமை, உடைச்ச கடலை, முழு பச்சைப்பயிறு, ஜவ்வரிசி, வேர்க்கடலை. உங்களுக்கு வேறு எது எது வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். இதை அரைச்சி இதை வச்சுக்கோங்க. இது கஞ்சி, தோசை, இதுதான் எங்கள் வீட்டோட ஸ்டார் இன்க்ரீடியன்ட். இது வச்சு தான் நாங்கள் எல்லாமே செய்வோம். கஞ்சி இதில் செய்வோம், அதையும் நான் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இதை வச்சு சூப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அப்புறம் பெப்பரும் சால்ட்டும் சூப்புக்கு மீன். சரி வாங்க இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இஞ்சி பூண்டு ஒரே டீஸ்பூன். இப்போது கடாயை வச்சு காஞ்சச்சு இதில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடலெண்ணெய் தான் அவ்வளோ போதும். உங்களுக்கு வேணால் நீங்கள் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போது நல்லா காஞ்சிருச்சு. ஃபஸ்ட்டு சின்ன வெங்காயம் போட்டுக்கேன். அப்புறம் தண்ணியில் டேஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் தக்காளி, எனக்கு தக்காளி டேஸ்ட் அவ்வளோ பிடிக்காது, அதனால நான் கம்மியாக போட்டேன். எடுத்து வச்ச கரெக்டாக 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். ஃபஸ்ட்டு பீன்ஸ், கொஞ்சம் இருக்கிற காய்கறியிலே வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகிற காய். ரொம்ப கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை. இது எல்லாமே இப்போ தண்ணியில் தான் வேக போகுது, அதனால் லைட்டாக வதக்குனா போதும். இப்போ கேரட், நீங்கள் இந்த பவுடர் இல்லைன்னா வெறும் கேழ்வரகு கூட நீங்கள் திக்கனிங் ஏஜென்ட்டாக யூஸ் பண்ணலாம். இல்லை இத்தனை பவுடர் தான் போடணும் அப்படின்னு கூட அவசியம் இல்லை. கேழ்வரகு மாவை மட்டும் கரைச்சி ஊற்றி செஞ்சால் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம எப்பவுமே சூப்பு வந்து கார்ன்ஃப்ளவர் தான் யூஸ் பண்ணுவோம்ல, அதுக்கு பதிலாக கேழ்வரகு மாவு அந்த மாதிரி யூஸ் பண்ணுறது. கேபேஜ்,
இதிலே குடமிளகாயும் போட்டுக்கிறேன். நல்லா வதங்கிடுச்சு. இது எப்படியும் கொதிச்சு வேக போகுது, அதனால கொஞ்சம் ஒரு முக்கால் காலத்துக்கு வெந்துடுச்சு. இப்போ இதில் தண்ணி ஊற்றிக்கலாம், 2 கப் தண்ணி. இப்போ இதை நல்லா கொதி வரட்டும். கொதி விட்டோன்ட்டு நம்மளோட ஸ்டார் இன்க்ரீடியண்ட்டை கலந்து அதில் ஊற்றுவோம். இப்போ இந்த மல்டி மில்லட் மாவில் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்க போகிறோம். கார்ன்ஃப்ளவர் எப்போவுமே எப்படி கரைப்போம், ஆனால் கார்ன்ஃப்ளவர் இவ்வளோ போட மாட்டோம், கம்மியாக யூஸ் பண்ணுவோம். ஆனால் இது நல்லது, இதுதான் மெயின். இப்போ சூப் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ கொதிச்சதில் இந்த கரைச்சி வச்ச மாவை ஊற்றிக்கலாம். ஸ்லோவாக வச்சுக்கோங்க, அது சீக்கிரம் கட்டி தட்டும். இப்போ இதையும் சேர்ந்து இதை நல்லா கொதிக்கட்டும். இப்போ இதை ஸ்லோவாக வச்சு நான் கொதிக்க விடுறேன். அதை நல்லா கொதிக்கட்டு, அப்புறம் மிளகு, உப்பு, பாஸ்தா போட்டு சேர்த்து இறக்கிட வேண்டியது. இப்போ நான் இந்த சூப்புக்கு தேவையான உப்பு போட்டுக்கிறேன். நான் இந்த உப்பு போடுறேன், உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் எந்த உப்பு வேணால் போட்டுக்கோங்க. அதே மாதிரி பெப்பர் போட்டு கொதிச்சிடக்கூடாது, பெப்பர் கசந்துடும். அதனால் எப்போவுமே பெப்பர் லாஸ்ட்டில் தான் போடணும். வறுத்து பொடி பண்ண பெப்பர் வந்து கசக்காது. நம்ம வந்து அப்படியே பொடி பண்ணுறோம்ல, அந்த பெப்பர் வந்து கொதிச்சிச்சுன்னா கசந்துட ஆரம்பிச்சிடும். அதனால் அது கடைசியில் போடுறது தான் நல்லது. இது ஒரு பபுள் ஸ்டார்ட் ஆகட்டும். ஸ்டார்ட் ஆன உடனே இதில் பாஸ்தா போட்டுடலாம். பாஸ்தா வந்து ஆப்ஷனல் தான், அது குழந்தைங்க வந்து அட்ராக்ட் ஆவாங்கல்ல அதுக்காக. சும்மா சம் பாஸ்தாஸ் இந்த சூப் ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். நம்ம வேறு ஏதோ சாப்பிட்ணுன்னு அவசியமே இல்லை, இந்த சூப் மட்டும் குடிச்சிட்டா போதும், பயங்கர ஃபில்லிங்காக இருக்கும். கலர்ஃபுல்லான ஒரு சூப். இன்னும் திக்காக ஆரம்பிச்சிச்சு சூப்பர். அவ்வளோதான், ஸ்டார்டிங் பபுள் ஸ்டார்ட் ஆகுது. இப்போது பெப்பரும் கொஞ்சம்
கொத்தமல்லி தழையும் போட்டுட்டு நிறுத்திடலாம். இப்போ மழைன்றதுனால நான் கொஞ்சம் நிறையவே போடுறேன். இப்போ கலந்தாச்சு நல்லா. அதான் சூப் சர்வ் பண்ணிட வேண்டியதுதான். இதில் கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. அந்த மில்லட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸும் பவுடரோட டீட்டெயில்ஸ் மொத்தம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அவ்வளோதான், நான் நிறுத்த போயிட்டேன். ஓகே, இப்போ நான் ஆஃப் பண்ணிட்டேன் சூப்பர். இப்போ சூப் சர்வ் பண்ணிடலாம். சூப் ரெடி ஆகிடுச்சு. இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம்.